தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் கைது, வெளுத்து வாங்கிய அண்ணன் சீமான், இந்த தலைப்புல தான் இந்த காலரை நம்ம பேசறோம். அதாவதுங்க, தமிழ் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பில் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்றைய தேதியில் அண்ணன் சீமான் தலைமையில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டதுங்க. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து திராவிட மாடல் அரசை வெளுத்து வாங்கியிருக்காருங்க. முதல் அண்ணன் பேசுன அந்த காணொலியை நான் இணைச்சு விட்டுறேன், நீங்களே பாருங்க. கட்சி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுப்படும், வழக்கு நடத்தி பிணையில் எடுப்போம். கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்படும், ஆட்சியை கைப்பற்றினோட இவங்களெல்லாம் தூக்கி இதே மாதிரி போடும், ராவட ராவா தூக்கி போடும். நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் பிள்ளைகள் வந்து அது கேட்டான், கேள்வி கேட்டான், ஒரு சின்ன சுட்டு செய்தியில் ஒரு பதிவை போட்டான், நீ தூக்குற உன்னுடைய வாடகை வாய்கள் இருக்குல்ல, உன்னுடைய அல்லக்கை கூலிகள். எங்களையெல்லாம் பேசுறது நீ கேட்குறியா இல்லை காதில் பஞ்ச வச்சுட்டு படுக்கிறியா? என்னென்ன பேச்சு, எவ்வளவு இழிவு! அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆத்தாளப்பம் பெத்தானா தவிட்டுக்கு வாங்கினானான்னு தெரியல. அக்கா தங்கச்சியோட பிறந்து குடும்பம் இருக்கா, அவன்லாம் யார் பார்க்குறானா தெரியல. அவன் வீட்டில எல்லாம் என்ன பேச்சு, அதையெல்லாம் அப்படி சகித்துக்கிற நீ? நாங்கள் வளம் கொடுத்தாலும் எடுக்கிறதில்ல, அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. தம்பி, திரும்ப திரும்ப ஒன்று தானே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன், நானும் இல்லை எங்கள் தாத்தா பாடினதை திரும்பி பாடுறேன். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதகையை புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமினம் நினைவா, அந்த நினைவில் திமிரில் ஆடாதீங்க. கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். வீதியில் நின்று கத்துற ஒருத்தன் நான் அதிகாரத்துக்கு வருவேன், அதிகாரத்துக்கு ஒரு நாள் நீ வீதிக்கு வருவேன். அது நடக்குதா இல்லையான்பார், நடக்குதா இல்லையான்பார். குறிப்பா வாடகை வாயர்களின் அயோக்கியத்தனத்தை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த காணொலியில் தோலுரித்து காட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா திராவிட மாடல் அரசை வெளுத்து வாங்கியிருக்கக்கூடிய அண்ணன் சீமானின் இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.